வருக்கும் வணக்கம். கோவிஸ் கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான் சமைக்க போகிறதில்ல, ஒரு விஐபி தான் சமைக்க போகிறாங்க. அது என்னோட பொண்ணு தான். என்ன சமைக்க போகிறாங்கங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் ஷ்ரிம்ப். ஸோ வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். இப்போ மேரினேஷன் பார்த்தோம்னா, நான் 30 நம்பர்ஸ் ஆஃப் பிக் ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் கொட்டிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஆனியன் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் போட்டு அதே அளவில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன் அவர் மேரினேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்ஸை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை இப்போ பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமே ஒரு கப் எடுத்துட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் மைதா போட்டுக்கலாம். வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா மைதாவோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா இதை ஷேக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிட்டு நம்ம மேரினேட் பண்ண ப்ரான்ஸை 1/1 எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பவுடரில் சேர்த்துடலாம். மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுடரோட சேர்த்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா திரும்பி ஷேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ரான்ஸ் இந்த மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் எல்லாமே கோட்டிங் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1/1 நம்ம மேரினேட்டட் ப்ரான்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஓவர் குக் ஆகக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும்.
இல்லாட்டி ரப்பர் ஆயிரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நம்ம டேஸ்டான KFC ஸ்டைல் ஃப்ரைட் ஷ்ரிம்ப். இப்போ நானும் என் தம்பியும் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். சூப்பராக இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டி. கண்டிப்பாக இதை இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் கோவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.